मॉर्निंग स्टूडेंट्स लेसन नम्बर पाकपो लेसन सिक्स हेल्थ अंड हाइजीन हेल्थ अंड हाइजीन हेल्थ ना गुड हेल्थ इज द की टू हैप्पीनेस हाइजीन हाइजीन इज द फाउंडेशन ऑफ हेल्थी लिविंग सो नम्म हेल्थ नल्ला नम्म वंदु हैप्पिया संतोषमा इरुक्क मुडियुम नल्ला साप्ट नम्म हेल्थ नल्ला पात्तुक्कणुम हाइजीन अप्पडिंगिरदु नल्ला साप्पिरदु मट्टुम इल्लाम एन्ना मादिरियान फुड साप्पिडुरोम हेल्थियाना फ्रूट्स वेजिटेबल्स अम्मा कुडुक्कुर अंद स्पैनिश कीरे इदेल्लात्तैयुम नम्म साप्पिट्टा नम्म नल्ला हाइजीनिक्का इरुक्क मुडियुम सो हेल्थ अप्पडिंगिरदु नम्मला எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடியது ஹைஜீன் அப்படின்றது சயின்டிஸ்ட் சயின்ஸ் பிரகாரம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் கண்டக்டிவ் டு ஹெல்த் ப்ரஷிங் யுவர் டீத் ரெகுலர்லி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் குட் ஆர் ஓரல் ஹைஜீன் ஹைஜீன் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சரௌண்டிங் க்ளீன் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் இல்னஸ் ஆர் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் ஸோ இந்த மாதிரி ஹைஜீன் அப்படின்றது நம்ம ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து நல்லா பார்த்துக்கணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளை நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் நம்ம சரௌண்டிங்ஸை நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் ஹைஜீன்ஸு ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இப்போ தீபா ஃபேமிலி வாஸ் ப்ரிப்பேரிங் தயர் மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட் ஸோ மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட்னா என்னது நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போகிறாங்க இதுதான் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு ரா ரைஸ் வீட் பிஜிஎன்பி அண்ட் க்ரீன் கிராம் பிளாக் கிராம் குக்கிங் ஆயில் கீ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ ரேட்டில் இருக்குது வென் தீபா சா த லிஸ்ட் ஷி ஹேட் சம் க்வெஸ்சன்ஸ் டு ஆஸ்க் ஹர் பேரண்ட்ஸ் வை டு வி ஈட் கம்பேரிட்டிவ்லி மோர் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் அண்ட் வி டூ வி கன்சியூம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் வீ டிஸ்கஸ் அபவுட் த லிஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரா ரைஸ் வீட் எல்லாமே 25 kg 5 kg சொல்லிட்டு கிலோ கணக்கில் நம்ம வாங்குகிறோம் ஆனால் குக்கிங் ஆயில் 2 லிட்டரும் கீ 500 கிராம் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம் அப்போ இது ஏன் நம்ம அவ்வளோ இது மற்றதெல்லாம் வந்து நிறையா வாங்கும்போது ஏன் இது மட்டும் கம்மியாக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு கீ தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இதில் கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு தேவையான விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா இருக்குது அதே இது கீ நிறையா சாப்பிட்டோம்னா அதில் நமக்கான டயட்ரி ஃபுட்ஸ் நிறையா ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக போயிடும் நம்ம ஹெல்த்துக்கு அது அன்ஹைஜீனிக் ஃபுட்டு ஸோ அதனால தான் அதை லிமிட்டடாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுட்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இதில் எது நீங்கள் வந்து ஃபுட் விச் ஐ லைக் ஈட் அண்ட் ஃபுட் விச் ஐ டு நாட் லைக் டு ஈட் அண்ட் ஃபுட் விச் ஐ ஹாவ் நெவர் சீன் பிஃபோர் இந்த ஃபுட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதணும் ஏன் அப்படின்றது பார்க்கணும்னா நம்ம ஃபேவரட் ஃபுட்டை மட்டும் எழுதக்கூடாது ஹெல்த்தியான ஃபுட் என்னது அதை நம்ம எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது எதை நம்ம இனிமேல் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத ஃபுட் ஐட்டம்ஸாக நீங்கள் லிஸ்ட்டை எழுதணும் So the chemical constituents of food which gives us energy help to build our body and protect us from disease are called nutrients. ஸோ கெமிக்கல்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டில் என்ன இருக்குன்னா நல்லா எனர்ஜி இருக்குது இது நம்ம பாடியை நல்லா ஹெல்ப் பண்ணி பில்டப் பண்ணால் நம்ம நல்லா ஹைஜீனாக வளர்கிறதுக்கு நம்ம போன்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு மசில்ஸ்லாம் டைட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யுதுன்னா டிசீஸ் நமக்கு வேறு எந்த டிசீஸும் இல்லாமல் நம்ம பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் தான் நியூட்ரியன்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸை பற்றி பார்ப்போம் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வாட்டர் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்போனன்ட் ஆஃப் த ஃபுட் கார்போஹைட்ரேட் என்னென்னா இது ஒரு எனர்ஜி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது ரைஸில் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இது ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் சோர்சஸ் ஸோ சுகரில் இருக்கும் ஸ்டார்ச்சில் இருக்கும் டயட்ரி ஃபைபர்ஸில் இருக்கும் எதுலேருந்து கிடைக்குது சுகர் அப்படின்றது ஃப்ரூட்ஸில் இருக்கும் ஹனியில் இருக்கும் சுகர் கேன் பீட்ரூட் இதில் எல்லாமே சுகர் டேஸ்ட் இருக்கும் இதிலலாம் கார்போஹைட்ரேட்டும் நிறையா இருக்கும் ஸ்டார்ச் அப்படின்றது கார்போஹைட்ரேட் தான் ரைஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மேசி பொட்டேட்டோ எக்ஸட்ரா எல்லாத்தையும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது டயட்ரி ஃபுட்ஸ் ஃபைபர் அப்படின்றது ஹோல் கிரைன்ஸ் நட்ஸ் எக்ஸட்ராஸ் இதில் எல்லாத்தையும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது வி கேன் ஆப்டெயின் கார்போஹைட்ரேட் இன் த சுகர் இந்த ஃபார்ம் ஆஃப் சுகர் ஸ்டார்ச் அண்ட் டயட்ரி ஃபுட் ஸோ நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் வாட்டர் ஃபேட்ஸ் இதெல்லாம் தான் நமக்கான கார்போஹைட்ரேட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றும் எந்த என்னென்ன சோர்ஸஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுது இப்போ ப்ரோட்டீன் அப்படின்னா சிக்கன் சோயாபீன்ஸ் நட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன்ஸ் காம்பவுண்ட் நிறையா இருக்கும் விட்டமின்ஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கும் வெஜிடபிள்ஸில் இருக்கும் கிரைன்ஸு மீட் இதில் எல்லாத்தையும் விட்டமின்ஸ் இருக்கும் மினரல்ஸ் ஸ்பானிஷ் ஸ்பீனச்சு
எக்கு, ஃப்ரூட்ஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு, மில்க் இது எல்லாத்தையுமே மினரல்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட், மேஷிஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ் அண்ட் லெட்டிட்டில்ஸ் அதெல்லாத்தையும் இருக்கும். ஃபேட் இதில் இருக்கும் கீ, மில்க், மீட்டு, எக், யாக், ஃபிஷ் இதெல்லாத்தையெல்லாம் லிமிட்டடாக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம். வாட்டர் நம்ம நார்மலாக குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஜூஸஸ் ஐட்டம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் எது புட்டேட்டத்தில் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடியது. பாயில்டு பொட்டேட்டோ, பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நல்லா வேக வச்ச பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம், அதில் டைல்யூட் அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ண போகிறோம். 2 or 3 drops ஆட் பண்ணுறோம். என்ன கலராக மாறுது? blue to black கலராக மாறுது. ஸோ அயோடின் என்ன செய்யுதுன்னா, அந்த ஸ்டார்ச்சில் ரியாக்ட் ஆகி ஸ்டார்ச் அயோடின் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுறதுனால இது ப்ளூ கலராக மாறுது. இதனால் இதில் ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஹோல் கிரைன்ஸில் வீட், ரைஸு, கார்ன்ஸ் இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிரைன்ஸ் ஐட்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஃபேட்ஸ் பற்றி பார்ப்போம். Fat is also an energy giving food and it provides more energy than carbohydrate. ஸோ ஃபேட் அப்படின்றதும் நமக்கு தேவையான எனர்ஜியில் முக்கியமான ஒன்று. அதிகமாக போனால் தான் ஃபேட் வந்து அன்ஹெல்தி, ஆனால் லிமிட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டத்தில் ஃபேட்டும் ஒன்று தான். ஸோ இது கார்போஹைட்ரேட்ஸோட மோர் எனர்ஜி, அதிகமான எனர்ஜி நமக்கு தருது. சம் இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்றது எதில் இருக்குன்னா, பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக்யாக் எக்ஸட்ராஸ். அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் எனர்ஜிஸ், திஸ் இஸ்லேட் ஐசோலேட்ஸ் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் த செல்ஸ். ஸோ இதை தவிர இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பாடி செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ நம்ம லிமிட்டடாக நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா, வீக்லி ஒன்ஸ் கீ சேர்த்துக்கிறது, மீட் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ், பால் டெய்லி யூஸ் பண்ணுறது, நட்ஸ் சாப்பிட்றது, எக் யாக் சாப்பிட்றது எல்லாமே என்ன செய்யணும்னா, நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கொடுத்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஆக்டிவிட்டியும் இருக்குது, இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.